வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அழகு ஆறு புவி தகவலியல், இது வந்து 12வது வகுப்பில் புவியியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து சரியாக பொருந்தாது எது அப்படின்னா கலிலியோ ஜப்பான். ஜிபிஎஸ் கீழ்கண்ட எத்தனை செயற்கைக்கோளுடைய குழுமத்தை கொண்டுள்ளது? 24 செயற்கைக்கோள். இதை குறிச்சிருங்க. ஐஆர்என்எஸ்எஸ் நுகர்வோருக்கு அமைவிட தகவல் சேவையை இந்தியா மற்றும் இந்திய எல்லைக்கு அப்பால் 10 கிலோமீட்டர் வரை வழங்குகிறது. 1500 கிலோமீட்டர். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்கவும். பாருங்கப்பா, இதுதான் சரியான ஆன்சர். இதை நீங்கள் பார்த்து மார்க் பண்ணுங்கள். என்னோடய ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தான், அதாவது எல்லாம் நேராக தான் இருக்குது. சரியா? அடுத்து 5, கீழ்கண்டவற்றில் மண்ணியலில் பயன்படுத்தப்படாத தொலை நுண்ணுணர்வு நுட்பம் எது? வனவிலங்கு ஆய்வு. 6, கீழ்கண்டவற்றில் சூரிய நிலை ஒத்த செயற்கைக்குள் அல்ல, மெட்டோசெட். உயிர்ப்புள்ள தொலை நுண்ணுணர்வின் அலைநீளம் 1 மில்லிமீட்டருக்கு அதிகமாகவும் உயிர்ப்பெற்ற தொலை நுண்ணுணர்வின் அலைநீளம் டேஸ் வரையிலும் உள்ளது. அதாவது 0.4 - 1.0 மில்லிமீட்டர். அடுத்து பின்வருவனவற்றில் உலகின் அதிவேக கணினி எது? சமிட். ஜிஎன்எஸ்எஸ்ஸின் சுற்றுப்பாதை புவிப்பரப்பிலிருந்து 10 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது, 20,000 கிலோமீட்டர். கீழ்கண்டவற்றில் எது புவிநிலை செயற்கைக்கோள்? எண்டல்செட். மிக குறுகிய விடையிலே உயிர்ப்புள்ள மற்றும் உயிர்ப்பெற்ற உணவுகளை ஏற்படுத்துக. பக்கம் 123. 123 இதிலிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் 11வது கொஸ்டினோட ஆன்சர். 12, கலிலியோ ஜிஎன்எஸ்எஸ் சிறுகுறிப்பு வரைகள் பக்கம் 134 பாருங்கள். 134 இதுதான் கலிலியோ. இதிலிருந்து இது வரைக்கும் 12வது கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து உலகின் முதல் ஜிஎன்எஸ்எஸ் அமைப்பு எது? இந்திய ஜிஎன்எஸ்எஸ் அமைப்பின் பெயரை குறிப்பிடுது. பக்கம் 133 இது வந்து உலகின். அடுத்து இந்தியாவில் அப்படின்னா ஐஆர்என்எஸ்எஸ். இது நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அடுத்து ட்ரோன் சிறுகுறிப்பு வரைகள் பக்கம் 125 இதிலிருந்து இது வரைக்கும் 14வது கொஸ்டின் ஆன்சர். அடுத்து ஐஆர்என்எஸ்எஸ்இன் சேவைகள் எதனை 2 எழுதி பக்கம் 135 இதிலிருந்து இது வரைக்கும் 15வது கொஸ்டின் ஆன்சர். குறுகிய விடையளி 16, செயற்கைக்கோள்களின் 3 வகையான சுற்றுவட்ட பாதைகளை எடுத்துக்காட்டுன்னு குறிப்பிடுக. பக்கம் 126, 127, 128. 126 இது வந்து என்னுடைய வகைகள், என்னுடைய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து இதை குறிச்சிருங்க, செகண்டுக்கு வந்து இதை குறிங்க, இது இதில் இருந்து இது வர, தேர்டுக்கு இதுலேருந்து இது வர. பதினேழு, பீடோ ஜிஎன்எஸ்எஸ் திருக்குறிப்பு வரைக பக்கம் 134 இதிலிருந்து இது வர 17வது கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். 18, உழவு செயற்கைக்கோளின் பண்புகளில் ஏதேனும் 3 நேரத்துக்கு பக்கம் 127 இதிலிருந்து இது வர 18வது கொஸ்டின் ஆன்சர். குளோனஸ் பற்றி சுருக்கமாக விளக்குக பக்கம் 134 இதிலிருந்து ஆரம்பித்து இது வர 19வது கொஸ்டின் ஆன்சர். 20, புவிநிலை செயற்கைகள் மற்றும் சூரியநிலை செயற்கைகளை வேறுபடுத்துக பக்கம் 126 126 இதிலிருந்து இது வரைக்கும் 20வது கொஸ்டின் ஆன்சர். 127 இதிலிருந்து இது வரைக்கும் விரிவான விடையில் 21, தொலை நுண்ணர்வு கூறுகளை பற்றி விரிவாக விளக்கவும் பக்கம் 121 இருந்து 123 வரைக்கும் இருக்குது.
சாரி 121 124 வரைக்கும் இருக்குது. 121 இதில் வந்து ஆரம்பித்து 122 ஃபுல் மார்க் பண்ணுங்க, 123 ஃபுல் மார்க் பண்ணுங்க, 124 இதுவரை 21 வருஷம் ஆன்சர். ஜிஎஸ்டியின் செயல்பாடுகள் ஏதேனும் 3 பற்றி விரிவாக விளக்குக, பக்கம் 133 133 இதிலிருந்து ஆரம்பித்து அதே பேஜில் இதுவரை 22 வருஷம் ஆன்சர். அடுத்து 3 புவிப்பரப்பு, 23 புவிப்பரப்பு சுரங்கம், துல்லிய வேளாண்மை மற்றும் துறைமுகத்துறை தானியக்கம் போன்றவற்றில் ஜிஎன்எஸ்எஸின் பயன்பாடுகள் குறித்து விளக்குக, பக்கம் 135 137 135 இதிலிருந்து ஆரம்பித்து 136 இது ஃபுல் நெய்யை மார்க் பண்ணியிருங்க. நூற்றி 137 இதுவரை 23 வருஷோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? தேங்க்யூ.